அனைவருக்கும் வணக்கம். கொரோனா பாதிப்பு குறித்து சீன அரசுக்கு முன்னரே தெரியும் என சீனாவைச் சேர்ந்த ஒரு பெண் விஞ்ஞானி தெரிவித்துள்ளது அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. சீனாவின் உகான் நகரில் முதன்முதலில் வெளிப்பட்ட கொரோனா வைரஸ் உலக நாடுகளை உலுக்கி வருகிறது. கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த முடியாமல் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடே தடுமாறி வருகிறது. கொரோனா வைரஸுக்கு தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கும் பணியில் இந்தியா உள்பட பல்வேறு நாடுகள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. ஐரோப்பிய நாடுகளில் கணிசமாக கொரோனா பரவல் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டாலும் அமெரிக்கா, பிரேசில், இந்தியா ஆகிய நாடுகளில் அதிக பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. உலக அளவில் இதுவரை கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,28,39,566 உள்ளது. கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 567,574 உள்ளது. அதேபோல் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 747,683 உள்ளது. இந்நிலையில் கொரோனா பற்றிய தகவல்கள் முன்னரே சீன அரசுக்கு தெரியும் என சீனாவைச் சேர்ந்த பெண் விஞ்ஞானி ஒருவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹாங்காக்கில் இருக்கும் வைராலஜி மற்றும் நோய் எதிர்ப்பு துறையில் நிபுணத்துவம் பெற்ற லீ மெங் யான் என்ற பெண் விஞ்ஞானி நேற்று பாக்ஸ் நியூஸுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தற்போது அமெரிக்காவில் தஞ்சமடைந்துள்ள லீ மெங் தான் இருக்கும் இடத்தை பற்றி குறிப்பிடாமல் பேசியுள்ளார். அதில் கடந்த ஆண்டு டிசம்பரில் வெளிப்பட்ட கொரோனா வைரஸ் பற்றி சீன அதிகாரிக்கு தெரியும். கொரோனா தொடர்பாக உலகத்துக்கும் உலக சுகாதார நிறுவனத்துக்கும் உரிய நேரத்தில் தகவல் தெரிவிக்க வேண்டிய கடமை சீனாவுக்கு இருந்தது. அப்போதே வைரஸ் பரவலில் கவனம் செலுத்தியிருந்தால் இன்று பல உயிர்களை காப்பாற்றியிருக்கலாம். வைரஸ் தொடர்பாக சீனாவில் ஆராய்ச்சி செய்ய ஹாங்காங் உள்ளிட்ட வெளிநாட்டினருக்கு அனுமதியளிக்க அந்நாட்டு அரசு மறுத்துவிட்டது. உலக சுகாதார அமைப்புடன் இணைந்திருக்கும் தனது சொந்த நிறுவனம் கொரோனா பற்றி மௌனமாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டதாக டாக்டர் யான் கூறினார். அதனை தொடர்ந்து அங்கிருந்து வெளியேற முடிவு செய்து ஏப்ரல் 28 கேத்தே பிசிபிக் விமானம் மூலம் அமெரிக்கா வந்தடைந்தேன். சீன அரசிடம் நான் பிடிபட்டால் மிகவும் மோசமாக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பேன், அல்லது பிறரைப் போலவே நானும் காணாமல் போயிருப்பேன். கொரோனா தொடர்பான செய்தியை உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அமெரிக்கா வந்தேன் என லீ மெங் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.